பட்டமளிப்பு விழாவில் மாணவரின் ஜட்டிக்குள் கைவிட்டு தமிழக ஆளுநரை தேடிய போலீசார். அவர் என் ஜட்டிக்குள் நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை என மாணவர் கதறிய போதும் மாணவரின் ஜட்டிக்குள் கைவிட்டு அவரின் ஆணுறுப்பை தொட்டு பார்த்த போலீசார். நான் எவ்வளவோ கெஞ்சி மண்டாடி பார்த்துட்டேன், அது ஒண்ணுமே அவங்க அதெல்லாம் செய்யல. அப்புறமா வந்துட்டு நீ ஆகுறியா நானே போனேன் கேட்டாங்க, அப்ப நானே அவுத்து காமிச்சேன். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் குடும்பத்தினருடன் பங்கேற்க வந்த தலித் மாணவனுக்கு மன உளைச்சல். மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்த போதும் விசாரணைக்கு தாமதமாவது ஏன்? பாதிக்கப்பட்ட தலித் மாணவர் அரவிந்தனின் வாக்குமூலத்துடன் பிரசாத் சிக்னேச்சர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு மனிதாபிமானமற்ற மனித நேயமற்ற செயல்னால் ஒட்டுமொத்த மாணவர்களும் கழகத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி பட்டமளிப்பு விழா நடக்குது. ஒரு பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கக்கூடிய மாணவர் பட்டம் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆசையாக இருப்பாங்க. அந்த குடும்பம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் அந்த குழந்தையை படிக்க வச்சு பெரியாளாக்கி பட்டம் வாங்கக்கூடிய காட்சியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இதே மாதிரி தான் தஞ்சாவூரில் கடையநல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வாய்ப்பே இல்லாமல் முதல் தலைமுறை பட்டதாரியாக உருவானவர் தான் அரவிந்தன் அப்படிங்கிற அந்த பையன். இந்த அரவிந்தன் அப்படிங்கிற அந்த பையன் பட்டம் பெற்றவர் எதில் அப்படின்னா எம்ஏ எம்ஃபில் வரைக்கும் முடிச்சிருக்கார். இப்போது மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுக்கிட்டு இருக்காரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில். பட்டம் வாங்கிறதுக்காக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவர் ஏற்கனவே ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கார். குறித்த நேரத்துக்கு உள்ளேயும் வந்திருக்காரு தன்னோட குடும்பத்தோடு. 8 மணிக்கெலாம் ஆன் டைமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உள்ளே என்ட்ரு ஆயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் உள்ளே வந்துட்டார் குடும்பத்தோடு. எப்பயுமே எங்களை மாதிரியான ரிப்போர்ட்டர்ஸுக்கும் தெரியும், உங்களை மாதிரியான பப்ளிக்குக்கும் தெரியும், நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயோ மற்ற இடங்களுக்கோ உள்ளே என்ட்ராகும் போதே நம்மளை காவல்துறையினர் செக் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை பொருட்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்காணிப்பு கேமராலையும் நம்ம அந்த ட்ரே மாதிரி இருக்கும் அதில் நம்ம வைக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம என்ன பொருள் வச்சுருக்கோங்கிறத கண்காணிச்சிருவாங்க. நம்ம மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரியான பெரிய ரயில்வே ஸ்டேஷன்லாம் நம்மளை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறது லேடிஸாக இருந்தால் மேலே கை வைக்க மாட்டாங்க, ஜென்ஸாக இருந்தாங்கன்னா ப்ரைவேட் பார்ட்ஸில் எதுலேயுமே கை வைக்கக்கூடாது. அப்படி செக் பண்ணுறது நடைமுறை கிடையாது. அப்படி செக் பண்ணக்கூடிய நடைமுறை வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான செக்கப்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி அறையில் வச்சு பண்ணுவாங்க. நார்மலான ப்ரொசீஜர் படி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை செக் பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டு ஒரு பர்ஸ் ஒரு மொபைல் வைப்போம் இல்லையா பேண்ட்டில், அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. மேலே இருக்கக்கூடிய பாக்கெட்டில் எதுவும் பொருள் வச்சுருக்குமான்னு சொல்லிட்டு நம்முடைய ஷோல்டரு இந்த இடங்களில் தான் டச் பண்ணி இது பண்ணுவாங்க. இந்த பரிசோதனை எல்லாமே ஃபஸ்ட் எடுத்தோன்னே முடிஞ்சு தான் அந்த அரவிந்தன் அப்படிங்கிற மாணவரும் அவருடைய குடும்பத்தினரும் சீட்டிங்கில் போய் உட்காந்துருக்காங்க. இவர் ஏற்கனவே ஆன்லைனில் பணமும் கட்டிட்டார் தான், அந்த எனக்கு வந்து சீட் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதுனால அதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சுருக்காங்க. இவர் போட்டிருந்த ட்ரெஸ் அப்படிங்கிறது நார்மலான ஒரு ஊதா கலர் சட்டை போட்டிருக்காரு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிற போது வந்து ஒரு ஒயிட் கலர் கோட் கொடுக்குறாங்க, கழுத்தில் வந்து ஒரு பட்டை மாதிரி கொடுக்குறாங்க எல்லோ கலரில், அதுக்கு மேலே வந்து இந்த பட்டம் வச்சுருக்கக்கூடிய அந்த இது இது எல்லாமே கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. இதையும் அவர் போட்டுக்கிட்டார், உள்ளே போய் உக்காந்துருக்கார். சரியாக ஒரு 9:30 போல் மாநில உளவுத்துறை போலீஸார் வந்து நேரடியாக வந்து செக்கப்புக்கு வராங்க. இவர் தோற்றத்தில் வந்து இவருடைய முடி அப்படிங்கிறது சுருட்டை முடி. இந்த சுருட்டை முடியில் இவர் இருக்கும்போது அவருடைய தலைக்குள்ளே கையை விட்டு பார்க்குறாங்க. சார் என்ன சார் இவ்வளோ பேர் இருக்காங்க ஃபேமிலியோடு வந்திருக்கேன், என்ன சார் தலைக்குள்ளே என்ன சார் கை விட்டு பார்க்குறீங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இல்லைப்பா கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடிக்குள்ளே செக் பண்ணுறாங்க. இதில் பேனு ஈறு தான் இருந்திருக்குமே தவிர வேறு எதுவும் அவங்களால அதுக்குள்ளேருந்து எடுக்க முடியல. அந்த ஒரு புதைக்காடு மாதிரி அவரோட இருந்த அவர் தலைக்குள்ளேருந்து பெரிய அளவில் எதுவும் அவங்க துப்பறியக்கூடிய போலீஸாக இருக்கிறதுனால எதுவும் அந்த துப்பு கிடைக்காததுனால அப்படியே வெளில வராங்க. அந்த பையனை உட்கார வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 மணிக்குள்ளே ஆளுநர் வர்றதுக்கான ஆன் டைம் அது. அதுக்குள்ளே வந்து அவர் வர்றதுக்கு தாமதமாச்சா என்னன்னு தெரில, தம்பி வெளில வா வந்து ஆளுநர்னு வரல உன்னை செக் பண்ணணும் அப்படின்னு.
ஆளுநர் வரலை அப்படின்னா நீங்கள் அங்கே தான் கேட்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து ஆளுநர் வரலைங்கிறத பற்றி சொல்லி எனக்கு என்ன பிரயோஜனம், இல்லை செக் பண்ணணும் அப்படின்னு, என்ன செக் பண்ண போகிறீங்க அப்படின்னு, நீ வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் நிற்க வச்சு தனி அறையில் நிப்பாட்டி வச்சு பேண்ட்டு சட்டையெல்லாம் கலட்டு அப்படின்னு, சார் நான் என்கிட்ட எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு, கொடிலாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னு. ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் சொல்கிறாருன்னா, அவர் ஏற்கனவே தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் சாப்பாடு சரியாக இல்லை, கேன்டீனில் சரியாக உணவு போடலை அப்படிங்கிற மாதிரியான புகாரெல்லாம் மற்ற மாணவர்கள் சொல்லும்போது இவர் முன்னாடி நின்று பார்த்திங்கன்னா அந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு எதிராக கிடையாது, தான் படிக்கக்கூடிய அந்த பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை கண்டித்து ஒரு குரல் எழுப்புகிறார். அதை மாணவர்கள்லாம் சேர்த்து வச்சு குரல் எழுப்புகிறார். இவர் எஸ்எஃப்ஐ மாணவர், எஸ்எஃப்ஐ மாநில தலைவருங்கிறதுனால அந்த குரலை வந்து இவர் முன்னாடி நின்று பதிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு தேவையான அந்த நல உதவிகள்லாம் கிடைக்கிது. எப்படி வந்து நம்ம சமூகத்தில் நம்ம இருக்கோ அதே மாதிரி ஒரு படிக்கக்கூடிய இடங்கள்லையும் இவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருக்காரு. தன்னுடைய நலத்துக்காக மட்டும் இல்லை, பொதுநலன் கருதி அந்த விஷயத்தை செஞ்சுருக்கார். இப்படி இருந்ததுனால சார் இப்போலாம் நான் அந்த மாதிரி இல்லை சார், நான் இப்போ மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்ருக்கேன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் சார், நான் அந்த மாதிரி இப்போ பண்ணுறது இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தெரியும்டா கலெக்டரா அப்படின்ட்டுருக்காங்க. கலெக்டர்னா வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க, இது பனியனும் சட்டியோடன்ட்டுருக்காரு. இவர் போட்டிருந்த பனியனும் சட்டியும் வந்து பிளாக் கலரில் இருந்திருக்கு. கருப்புனா தான் நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்காத. உடனே வந்து என்ன கருப்பு கலரில் வந்து சட்டியும் பனியனும் போட்டிருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் சட்டியும் பனியனும் கருப்பு கலரில் போடக்கூடாதா சார், என்ன உள்ளுக்குள்ளே தானே சார் போட்டு, உள்ளாட என்ன கலரில் போட்டால் உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இல்லை வந்து செக் பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க சார் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு ஒருத்தனும் பேசாமல் இருந்தோம். ஜட்டிக்குள்ளே கையை விட்டோன்னா சார் ஒரு நிமிஷம் இருங்க, ஆளுநர் வர தாமதமாகுன்னு சொன்னீங்க, அங்கே போய் செக் பண்ணுறது, அங்கே போய் வந்து அவர் ஏன் தாமதமாகுதுன்னு கேட்குறத விட்டுவிட்டு ஏன் ஜட்டிக்குள்ளே கை விடுறீங்களே அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இருந்தா ஆளுநர் வர்றதுக்கு லேட்டாகுது, நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஜட்டிக்குள்ளே கையை விட்டு அவருடைய ஆணுறுப்பை தொட்டவுடனே ஒரு பட்டாரன் வந்து விலகியிருக்கார். ஒரு நிமிஷம் இரு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தொட்டு பார்த்து எதுவுமே இல்லை, எந்த பொருட்களும் இல்லை, ஆளுநர் அங்கே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அவரை இது பண்ணியிருக்காங்க. இப்படி நடந்துக்கிட்டு இவ்வளோ அவமானப்படுத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு மாணவர் வந்து கேட்பாங்க, ஏன்னா என்னோடய ப்ரைவேட் ஸ்பாட்ஸை தொடுறதுக்கும் உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா இல்லையா, அந்த கேள்வி கூட ஒரு மனுஷன் கேட்கக்கூடாதா என்ன. ரெண்டாவது ஆளுநர் வரலை அப்படின்னா ஆளுநரை எங்கே போய் தேடணுமா, 10 மணிக்குள்ளே ஆளுநர் வரலைன்னா அங்கே போய் கேளுங்க, அதை விட்டுட்டு என்னோடய சட்டிக்குள்ளே தேடினீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பதிவு பண்ணிவிட்டு வெளில வர, வெளில வந்து மறுபடி போய் உட்கார போகிறதுக்குள்ளேயே அவரை பிடிச்சி மறுபடியும் வந்து எழுதிட்டு வராங்க. தனி அறையில் உட்கார வச்சுருக்காங்க. சார் நான் பட்டம் வாங்குறதுக்காக வந்தேன் சார், என்னை ஏன் சார் இப்படி உட்கார வச்சுருக்கீங்க, மறுபடியும் அகைன் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே வந்து அவர் பதிவு பண்ண ஸ்டேட்மெண்ட் தான், நம்மளுடைய கருத்து எதுவுமே இல்லை. இங்கே நடந்ததை அவர் அரவிந்தனே வாக்கு மூலமாக நம்மகிட்ட பதிவு செஞ்சுருக்காரு. அந்த ரெக்கார்டு வந்து கடைசியாக நான் ப்ளே பண்ணுறேன் இந்த வீடியோட கடைசியில். என்ன அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, 12 மணி வாக்கில் வந்து நம்ம டிஐஜியினுடைய சிறப்பு பிரிவு போலீஸார்கிட்ட அவர் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சதுக்கப்புறம் வந்து 1:30 வரைக்கும் ஆளுநர் கிளம்புற வரைக்கும் பட்டமளிப்பு விழாவுக்கு எல்லா ஆளுநர்கிட்ட பாவம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுநர்கிட்ட அவர் வந்து பட்டம் வாங்கிறதுக்குன்னு ஆசையாக வந்திருக்காரு. அந்த மாணவருடைய ஆசையை நிராசையாக்கின காவல்துறையினர் அதுக்கப்புறம் வந்து காவல்துறையிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்போ ஃபங்க்ஷன் வந்து 1:30 முடிகிற வரைக்கும் அவர் உள்ளே அனுப்பலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் முடியுது, பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கு வந்த மாணவருக்கு உரிய மரியாதை இல்லை, மன உளைச்சல் ஏற்படுத்துகிறாங்க, இப்படி சட்டிக்குள்ளெல்லாம் கை வச்சு தேடுறாங்க, இதெல்லாம் நகழ்ந்து அவருடைய குடும்பத்தினரை விட்டு தனியாக உட்கார வச்சுருக்காங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவரை வேனில் வண்டியில் ஏற்றி வச்சு காவல்துறை வேனில் ஏற்றி வச்சு கூட்டு போகிறாங்க. கூட்டு போகும்போது தான் ஐயா என்னை எங்கேயோ கடத்தி கூட்டு போகிறாங்க போல, என்னை ஜெயிலில் அடைக்க போகிறாங்க போலன்னு சொல்லிட்டு அந்த மாணவர் வந்து எங்க நான் பட்டமளிப்பு விழாவில் பட்டம் வாங்குறதுக்கு தான் வந்தேன், என்னை ஜெயிலுக்கு கூட்டு போகிறாங்க எதுக்குன்னு தெரிலங்க, யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாணவர் வந்து பார்த்திங்கன்னா கத்தி கதறி கூப்பாடு போடுறார். உடனே டக்குன்னு அங்கேருந்த பத்திரிகையாளர்கள் அதுக்கப்புறம் வந்து மற்ற நண்பர்கள்லாம் வந்து பார்த்துட்டு ஏன் என்ன எதுக்குங்க அந்த பையனை கூப்பிட்டு போகிறீங்க, அவன் பாவம் பட்டம் வாங்குறதுக்கு தானே வந்தால் எதுக்குங்க கூப்பிட்டு போகிறீங்க, எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் இல்லை அந்த பையனை செக் பண்ணோம் வந்து எதுவும் கிடைக்கல, நாங்கள் வந்து அந்த பையனை வந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சுருந்து தான் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன்கிட்ட இருந்து எதுவுமே எந்த விதமான பொருளுமே கைப்பற்றலை, ஒன்று கோடியும் கைப்பற்றலை, ஒன்று சட்டிக்குள்ளே தேடி பார்த்தாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் தேடி வந்த ஆளு கிடையாது, மூணு ரெண்டாவது கொடியோ மற்ற எந்த விதமான வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிகழ்வுகளோ எதுவுமே நடக்கலை, அந்த பையன்ட்டையும் அந்த மாதிரியான எந்த விதமான ஆயுதங்களோ இல்லை கருப்பு கலர் கொடியோ எதுவுமே கிடையாது. இப்படி அந்த இடத்துல எதுவுமே நடக்காமல் இருந்தாலுமே அவரை சாயந்தரம் வரைக்கும் கஸ்டடியில் வச்சுருந்துட்டு சாயந்தரத்துக்கு மேலே வந்து அந்த பையனை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்படி அந்த அரவிந்தன் அப்படிங்கிற ஒரு படித்த பட்டதாரிக்கு ஒரு தலித் இளைஞருக்கு நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது தஞ்சாவூரில் மட்டும் இல்லை
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர் சங்கத்துக்கும் இந்த தகவல் பரவுது. அந்த பையனை கூப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள், இங்கே போலீஸார் தான் பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பிரயோஜனம். அதனால் மாநில மனித உரிமை ஆணையத்திட்ட ஆன்லைனில் ஃபஸ்ட்டு பெட்டிஷன் கொடுத்துருங்க, மனு கொடுத்துருங்க, என்ன புகார் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த புகார் வந்து ஆன்லைன்லேயே பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேராகவும் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாநில உளவு பிரிவு போலீஸார் சோதனை நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் தனிப்பிரிவு போலீஸார் சோதனை நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் டிஐஜியினுடைய சிறப்பு காவல்துறை அதிகாரிகளும் அவர்கிட்ட சோதனை நடக்கிறாங்க. இப்படி மூணு கட்ட சோதனைகள்லாம் முடிஞ்சு மிகப்பெரிய அளவிலான மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பெத்த வயிறு எப்படி பற்றிக்கிட்டு எரியும் அப்படிங்கிற கதை தான் அந்த இடத்துல யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு மாணவன் பட்டம் வாங்க போகும்போது அந்த பெற்றோர் எவ்வளோ தூரம் ஆசையாக வந்திருப்பாங்க அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அப்ளை பண்ணி, இது சம்மந்தமாக வந்து நம்ம துணைவேந்தர் சைட்லேயும் மற்ற தஞ்சை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்டையும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே வந்து அதுக்குண்டான ஏற்பாடெலாம் பண்ணியிருந்தோம், ரெண்டாவது மாணவனை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி அவமானப்படுத்தின நிகழ்வு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார், அவங்க முடிச்சுட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு நான்கு மாணவியினுடைய பட்டமும் இவருடைய பட்டமும் மட்டும் நீங்கள் வந்து உங்களோட டேபிளில் இல்லையே எதனால் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவர் வந்து போஸ்டலில் வாங்கிக்கிறேன்னு வந்து சொல்லியிருந்தார், அதனால தான் நாங்கள் வந்து அவர் எடுத்து வைக்கிறோம். சரி சார், அந்த சர்டிஃபிகேட்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளர்கள் நேரடியாக போய் இவ்வளோ விசாரணை நடத்தினதுக்கப்புறம் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் போய் தேடி எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் அந்த மாணவர்கிட்ட சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. இப்படியா ஒரு பட்டம் கொடுக்குறது தமிழ்நாட்டில்? நான் பட்டம் வாங்கும்போது அந்த மாணவன் எவ்வளோடைய ஒரு கற்பனையோடு வந்து ஒரு வருவாங்க, அவங்க ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ இது மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவில் பட்டம் கொடுப்பாங்க, வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு எவ்வளோ ஒரு ஆசையோடு வருவாங்க. அந்த ஆசையெல்லாம் நிராசையாகக்கூடிய வகையில் ஒரு தலித் மாணவருக்கு நிகழ்த்தப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லாந்து போலீஸாருக்கு நிகரானது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எவ்வளவோ தப்பு பண்ணக்கூடிய நபர்கள் திருடர்கள்லாம் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தவறுகள் பண்ணக்கூடிய சமுதாயத்தில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் எந்த விதமான தவறுமே செய்யாத ஒரு படித்த பட்டதாரி MA MPhil முடிச்சிருக்காரு, மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பட்டதாரியை வந்து இவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக சோதனை நடத்துறது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்க வேண்டியது. அரவிந்தன் தாம் பாதிக்கப்பட்ட நிகழ்வு சம்பந்தமாக நமக்கு தனிப்பட்ட முறையில் அவர் தாம் பேசின வீடியோவை பதிவு செஞ்சு அனுப்பிச்சிருக்காரு. அதில் தனக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலையும் அவர் பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த காட்சிகள் இதோ. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றபோது கவர்னருக்கு நான் ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் காவல்துறை வந்து என்னை தனி அறையில் வச்சு என் ட்ரெஸ்ஸெல்லாம் கடை செய்து என்னுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் சைடெல்லாம் வந்து ஜட்டிக்கு மேலே வச்சு என்னுடைய உள்ளாடையெல்லாம் வந்து திறந்து பார்க்கக்கூடிய ஒரு அவல சூழல் தான் நடந்திருக்கு எனக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். திங்கக்கிழமை 24ஆம் தேதி பட்டமளிப்பு விழா அறிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையெல்லாம் காலைல ஒரு 8:30 மாரி நான் உள்ளே போயிட்டேன். போயிட்டு டிபார்ட்மெண்ட்டு போயிட்டு அங்கே சைன் போட்டு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கூப்பன் தருவாங்க, அதை வச்சு என்னுடைய கோட்டு அங்கி வெள்ளைய அங்கியை வாங்கிக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு நான் நேராக இதுக்கு ஆடிட்டோரியத்துக்கு போயிருந்தேன். அந்த பட்டமளிப்பு விழா நடக்கக்கூடிய ஆடிட்டோரியத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த ஆடிட்டோரியத்துக்கு போன இடத்துல கூட ஒரு கூப்பனை கொடுத்து அங்கேருந்து டோக்கன் சீட் நம்பர் எழுதி கொடுப்பாங்க. அதெல்லாம் பண்ணி தான் நான் உள்ளே ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நடுவில் உட்காந்துருக்கிறேன். திடீர்னு காவல்துறை வந்து உள்ளே வந்து முதல்கட்டாக ஒரு சோதனை மாரி 9:25 வந்து பண்ணுறாங்க. வந்து முன் பாக்கெட்டு சட்டை பாக்கெட்டு பேண்ட்டு பாக்கெட்டெல்லாம் செக் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு டீம் வராங்க. தலைமுடியெல்லாம் செக் பண்ணிடுறது, என்னுடைய கர்ச்சிஃப் எடுத்து உதறி பார்க்குறது, என்ன கருப்பு கலர் வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் டிஐஜினுடைய ஸ்பெஷல் டீம்னு சொல்லிவிட்டு அவங்க வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்க சார், உங்கள்கிட்ட ஒரு சார் பேசணும்னு சொன்னாங்க. அதனால் நானும் வெளில வந்தேன். டக்குன்னு பார்த்தா கதவு சாத்திட்டு ஒரு ரூமில் அடைச்சி போட்டேன். போட்டு உங்களுடைய நாட்டு உங்களுடைய கோட்டெல்லாம் அவருனாங்க. முடியாதுங்க, என்னெல்லாம் அவுக்க முடியாதுங்கன்னு சொல்கிறேன். இல்லை அவங்க ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை உன்னை அனுமதிக்க முடியாது போக முடியாது. நான் எவ்வளவோ கெஞ்சி மண்டாடி பார்த்துட்டேன், அது ஒன்றுமே அவங்க அதெல்லாம் செய்யலை. அப்புறமா வந்துட்டு நீயே அவுக்குறியா நானே அவுக்குவேன்னு அவங்க கேட்டாங்க. அப்புறம் நானே அவுத்து காமிச்சேன். ஃபுல்லாக கோட்டை ஃபுல்லாக கழட்டிட்டேன், ஷர்ட்டை வந்து கழட்டி போட்டேன். அதுமாதிரி பேண்டை அவுத்து கீழே வரைக்கும் இறக்கி விட்டேன். அப்போ வந்து பனியனும் ஜட்டியும் கருப்பு கலர் போட்டுருக்கனால அவங்க என்ன கருப்பு கலர் போட்டுருக்கு இதை வச்சு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாதுன்னு கேட்டேன். சார் எப்படி சார் நீங்கள் வந்துட்டு
கோட்டுக்குள்ளே இருக்கிற சட்டையை கழிச்சிட்டு சட்டையெல்லாம் கழட்டி விட்டு எப்படி சார் பணியத்தோடு எப்படி சார் அதெல்லாம் அவுக்க முடியாத வரைக்கும் நீங்கள் என்ன சும்மா இருப்பீங்க, நான் வந்து கொடி பிடிக்கவோ அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க நான் வரல, நான் படித்த படிப்புக்கு பட்டம் தான் வந்திருக்கேன், என் குடும்பத்தில் முதல் தலைமுறை, என் அப்பா வழியில் அப்பா அம்மா வழியிலாம் எவ்வளவோ மண்டாடி சொல்லி பார்த்துட்டேன், அப்போயே பட்ட ரொம்ப சிரமத்தில் நான் வந்து இங்கே படித்து இது பண்ணியிருக்கேன், ஆனால் இவங்க வந்துட்டு என்னை போட்டு நாங்கள் ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12-10 வரைக்கும் அங்கே வச்சுருந்தாங்க. அப்புறமா லோக்கல் போலீஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. லோக்கல் போலீஸு வச்சு ரவுண்டு ஃபுல்லாக அடிக்கிறாங்க. 12 மணிக்கு நிகழ்ச்சி முடிச்சு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளில வராங்க, என்கிட்ட பேச வராங்க, தோழர் தோழர்னு கூப்பிட்றாங்க, நல்லா இருக்கீங்களா தோழர் அரவிந்த் தோழர் அப்படிங்கிறாங்க. அவங்களெல்லாம் முடிச்சு நீ என்ன அரவிந்த் தோழர் தொடர்பு இருக்கே என்ன ஏதுன்னு அவங்கள போட்டு விசாரணை, இதெல்லாம் விசாரிங்கிறப்ப எங்களுக்கு மன ரீதியாக தான் கஷ்டத்தை உண்டு பண்ணுது. இப்படி சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை தொடர்ந்து தோளுரித்து காட்டக்கூடிய பிரசாத்சிக்னேச்சருக்கு உங்களுடைய ஆதரவையும் தெரிவிங்க. இந்த நிகழ்வு தொடர்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.